ஹாய் கைஸ், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நம்ம சேனல் இன்ஃபோ தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் வியூவர்ஸ், இந்த உலகத்தில் நிறைய இயற்கை சுற்றுகள் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற 5 இயற்கை சுற்றுகளும் விஞ்ஞானிகளுக்கே புரியாத புதிராக தான் இருக்குது. இந்த வீடியோவை நீங்களே ரசித்து பார்ப்பீங்க, அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஐசுனாமி. இது ரஷ்யாவில் தான் முதல் முறையாக வந்துச்சு. ஃபஸ்ட்டு சின்ன சின்ன ஐஸ் கட்டிகளாக வந்து வெளியே வரப்போது பெரிய ஐஸ் கட்டிகளாக வெளியே வந்திருக்கு. இதனால் அங்கேருந்த வீடு தோட்டம்லாம் சேதம் அடைஞ்சிருக்கு. இது 40 ஃபீட் உயரம் வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் இதில் இருக்கிற நல்ல விஷயம் என்னென்னா, இது ரொம்ப ஸ்லோவாக வந்ததுனால எந்த உயிரிழப்பும் ஆகலை. ஆனால் இது எதுக்கு வந்துச்சுன்னு இன்னும் விஞ்ஞானிகளாலேயே கண்டுபிடிக்க முடியல. நாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கிராக்ஸ். இது பொதுவாக நிலநடுக்கங்கள் வரப்போது மட்டும்தான் பூமியில் சின்ன சின்ன விரிசல்களாக விழும். ஆனால் எத்தியோப்பியாவில் பெரிய விரிசலாக ஒரு 15 கிலோமீட்டருக்கு இருந்திருக்கு. இது ரொம்பவே ஆழமாகவும் இருந்திருக்கு. இதனால் 18 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஆனால் இது எதுக்கு வந்துச்சுன்னு இன்னும் விஞ்ஞானிகளாலேயே கண்டுபிடிக்க முடியல. அடுத்தது பேர்ட் போக்காலிப்ஸ். அமெரிக்காவில் உள்ள டெக்ஸ்டர் ஹேரிக்கேயில் ஆயிரக்கணக்கான பறவைகள் வந்து ரோட்டில் உக்காந்துருக்கு. எதுக்கு என்னன்னு தெரியாமல் எல்லாம் அங்கேருந்து என்ட்ரி கேம்லேயே உக்காந்துட்டு இருந்திருக்கு. அங்கேருந்த காரு கண்ணாடியிலலாம் மோதி நிறைய பறவைகள் இறந்து போயிருக்கு. ஆனாலும் அது அங்கேருந்து எந்திரிக்கவே இல்லை. எதுக்கு இது மாதிரிலாம் வந்து இப்படி உக்காந்துட்டுருக்குன்ட்டு இன்னும் சயின்டிஸ்டாலேயே கண்டுபிடிக்க முடியல. நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஐஸ் ஸ்டாம். இது வந்து 2018ல் மெக்சிகோவில் வந்திருக்கு. சின்ன சின்ன ஐஸ் கட்டி மலையாக வந்து பெரிய பெரிய ஐஸ் கட்டியாக ரொம்பவே பெருசாகவே வந்திருக்கு. எதுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னு தெரியவே இல்லை. இதனால் அங்கேருந்து வீடு காரு எல்லாம் சேதமடைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக விடாமல் பேஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. அதனால 4 ஃபீட் உயரத்துக்கு அந்த ஐஸ் கட்டிலாம் ஃபார்ம் ஆயிருக்கு. இதனால் பெல்ஜியிலேருந்து வந்து தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணாங்க. இது எதுக்கு இந்த மாதிரிலாம் ஐஸ் கட்டி மேலே பேஞ்சிச்சின்னு இன்னும் யாருக்குமே தெரில. சயின்டிஸ்ட்டு இதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாம் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது மிஸ்டீரியஸ் கிராக்கர்ஸ். 2014ல் சைபீரியாவில் இவ்வளோ பெரிய ஹோல் இருந்திருக்கு. 100 அடி அகலத்துக்கும் 400 அடி ஆழத்துக்கும் இருந்திருக்கு. இது பூமியில் இருந்த கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கு தான் இது வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உள்ளே போய் செக் பண்ணபோது கேஸ் இருந்ததுக்கு அறிகுறியே எல்லாம் போயிருக்கு. அதனால் எதுக்கு வந்துச்சுன்னு என்ன சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க.
ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.